கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கத்தரை துதிப்பது, கத்தரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர சுவாமி. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதவே போதாது. அவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறேன், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மகா பரிசுத்தராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயமானவராய் நீங்க இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில நம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, தேவன் கொடுத்த உம்முடைய கிருபைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தயவு ஒவ்வொன்றுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய சமூகத்துல எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாங்குகிறவர் நீர், எங்களை நடத்துகிறவர் நீர், எங்களை தப்புவிக்கிறவர் நீர். அதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. ஜீவனுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக மனிதனாய் பூமியில் இறங்கி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமானவர், அதிசயமானவர், நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். திருக்கரத்தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுவேயவன் கையோ களிவண்ண அனுதினமோ மறைந்திடுவே sana yanikayo idayamadil arudale karirodil nadakkayile வழி நடத்து காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. சொல்ல திருக்கரத்தால் தாக்கி என்னை திரு சித்தம் போடத்திடுமே துயவத்தையோ
தொடவே முடியாது, விசாசு தொடவே முடியாது, உலக மாமிசம் தொடவே முடியாது. உங்க கரத்துல எங்களை பொதிந்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை நமக்கு பிரியமாயிருக்கட்டும். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்ற பாடலை நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றிரேன் போலும் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றிரேன்
துளை போலும் சந்தனி பெருகும் என்று வாக்களித்தீரே. சாய்க்கும் கல்வீரையா கூலை கல்வீரையா தலை சாய்க்கும் கல்வீரையா கூலை கல்வீரையா எல்வெட்டே ஆசீர்வாதத்தின் வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து. அமேன். கர்த்தர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் நம்ம பாடுறோம், இயேசுவே நீரே ஆசீர்வாதத்தினுடைய வாசலா இருக்கிறீங்க. எப்படி அவர் ஆசீர்வாதத்தின் வாசலானவர் தெரியுமா? பரலோகத்தை விட்டு பூமியில வந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தாரு, அவருடைய நீதியை நமக்கு தந்தாரு. அதான் நமக்கு ஆசீர்வாதம். உலகத்துல வாழ்ற மனுஷனுக்கு எது ஆசீர்வாதம்? நாலு வீடு, அஞ்சு காரு, பெரிய தோட்டம், அதுதான் ஆசீர்வாதமா? எது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் படைத்த தேவனுக்கு முன்பதாக நீதிமான தைரியமாய் நிக்கக்கூடியதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேதம் முழுசும் அதுதானே. வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதன் இழந்து போன அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த தகுதியை மீண்டும் தேவனுக்கு கொடுப்பதற்காகவே இயேசு பூமியில வந்தார். ஆமென். ஆதியில ஏதன் தோட்டத்துல தைரியமா நின்னாங்க ஆதாமும் ஏவாளும், பாவம் வந்தவன ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இயேசு பாவத்தை நீக்கிட்டாரு, இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தைரியமா நிக்கிறோம். அதாங்க வேத புஸ்தகம், வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய பிள்ளைகள், we are God's children. அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். எங்க போனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை போல நம்ம நடக்கணும், பேசணும், செயல்படணும். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, நானு எதுக்குமே நானு பயப்பட மாட்டேன். வியாதி வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, எதிர்ப்பு வந்தா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல், இது வானத்தின் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவா என்றுவே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவா என்றீரே, துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. தலை சாய்க்கும் கல்நீரையா, தூளை கல்நீரையா, தலைசாய்க்கும் கல்நீரையா, தூளை கல்நீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்ய மாடவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்ய மாடவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவு. சொன்னதை செய்ய மாடவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்ய மாடவோ கைவிடவே மாட்டேன். தலை சாய்க்கும் கல்லீரையா, தலை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, ஊளை கல்லீரையா. இதுவான வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இருவாரத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஒரு சில நம்ம பிள்ளைங்களை குறிச்சு ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை போல இருக்க போறதில்ல. பெரிய விடுதலை, பெரிய உயர்வை, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தரப்போறாரு. ஆமே, இன்னைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, மாம்ச கண்ணில் பார்க்க முடியல. த்ரூ மை பிசிக்கல் ஐஸ் வென் ஐ லுக் அட் த ப்ராப்ளம் சோ பிக், மாம்ச கண்ணில் பார்த்த பிரச்சனை பெருசா தெரியுது. ஆனா விசுவாசத்தோடு வார்த்தையின் அடிப்படையில் பார்க்க கத்துக்கணும். என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. மை சில்ட்ரன் ஆர் பிளஸ்ட் பை த லார்ட். ஹல்லேலூயா. அதான் நீங்க பாருங்க, பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்ய மாடவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்ய மாடவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுங்க, சொன்னதை செய்ய மாடவோ. சொன்னதை செய்ய மாடவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்ய மாடவோ விடவே மாட்டே. தலை சாய்க்கும் கல்லீரையா, தூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, தூளை கல்லீரையா. எல்பெத்தேல் எல்பெத்தேல், இது வானத்தின் வாசல் வாசல். இடுவானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்து திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர்.
சாய்க்கும் கல் நீரையா, தூளை கல் நீரையா, நம்மை தலை சாய்க்கும் கல் நீரையா, தூளை கல் நீரையா. நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்றாரு. ஆமென். கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த எல்லா இடத்தின் மேல ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, ஆளுகை செய்கிறார். ஆமென். கர்த்தர் அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். எல்லாம் சொல்றோமா, ஆண்டவரே அப்படின்னு. அப்படின்னு அர்த்தம் என்ன, என்னை ஆளுகை செய்கிறவரே, அதான் முக்கியம். When you call him Lord, we should be able to obey or submit to his lordship. அவருடைய ஆளுகைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்க ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தமே வாழ்க்கையில செய்யப்படணும் ஆண்டவரே, உங்க விருப்பம் தான் செய்யப்படணும் ஆண்டவரே. அவர் சித்தம் செய்யப்பட்ட எப்படி இருக்கும் தெரியுமா, பூமியின் வாழ்க்கை பரலோக வாழ்க்கை போல இருக்கும். அதனால சொன்னார், பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. இந்த பூமியில, இந்த பூலோக வாழ்க்கை அப்படி இல்ல, பரலோக வாழ்க்கை பூமியிலே வாழக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களும் பாடுங்கள், ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, போது பெறுபவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போது பெறுபவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களும் பாடுங்கள், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களும் பாடுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு திருமுன் பாருங்கள், ஆனந்த சத்தத்தோடு திருமுன் பாருங்கள், ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருபவர் வாழ்க வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க, எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள், எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள், வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியுங்கள், ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருபவர் வாழ்க.
துதியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவ யார் ஆளுகை செய்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மேல ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய சித்தமே செய்யப்படும், அதுக்கு மீறி ஒன்னும் நடக்கவே முடியாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தா என் வாழ்க்கையின் மேல அவர் தான் ஆளுகை செய்கிறார், அவர் சித்தம் தான் நடக்கும். என் கர்த்தர் நல்லவர். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். அவரை நம்பலாங்க, மனுஷனை நம்பி நம்பினது போதும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம் கர்த்தர், நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களும் பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களும் பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே
கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமம் பாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமம் பாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருபவர் வாழ்க. ஒருமுறை ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருபவர் வாழ்க வாழ்க. ஆமென். அவர்தான் ஆளுகை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு விலகாதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பாருங்களேன். அவருடைய வாக்கு தத்துவத்தை நினைச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை என்னை விட்டு விலகுவதே இல்லை, என்னை விட்டு விலகுவதே இல்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை என்னை விட்டு விலகுவதே இல்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்படியே நன்றி சொல்லுவோம். Thank you Father. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் என்னை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித, எனக்காக ஜீவன் தந்த ரட்சக, என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சக, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இறக்க
மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. ப்பா எந்த சுகமானவர், ஏகோ வருவா எந்த மெய்ப்பரானவர், ஏகோ வரப்பா எந்த சுகமானவர், ஏகோ வருவா எந்த மெய்ப்பரானவர், வருவாமல் என்ன என்று காப்பவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர், வருவாமல் என்ன என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. 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 ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இறக்கம் மாறவே மாறாது, மாறவே மாறாது. மலைகள் மாறி போகலாம், ஐயோ இங்க மலை இருந்துச்சே காணோம், மாறி போகலாம். பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். ஆனா சொல்லி என் கிருப உன்னோட விலகவே விலக, உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருக்கு, நல்லா எழுமி இருந்த சந்தோஷமா நல்லா பாடலாம். திரும்பி ஒருமுறை இந்த பாடலை போடும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், சொல்லுங்க ஆண்டவரே, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உங்க கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. ஏகோவாதேசி எந்த ஜெயமானவர், ஏகோ வசம்மா என்னோடு இருப்பார், எந்த ஜெயமானவர், ஏகோ வசம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள்
விழுந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே ஏகோவடிசி எந்த ஜெயமானவர் ஏகோவ சம்மா என்னோடு இருப்பவர் ஏகோவடிசி எந்த ஜெயமானவர் ஏகோவ சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்வினை அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே ஏகோவ ரஃபா எந்த சுகமானவர் ஏகோவ ருவா எந்த மெய்ப்பரானவர் ஏகோவ ரஃபா எந்த சுகமானவர் ஏகோவ ருவா எந்த மெய்ப்பரானவர் வழுவாமல் என்ன என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்ன என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே 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 அவர் கிருபை நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகவே விலகாது. எல்லாமே மாறி போனாலும் அவரே நமக்கு ஆதாரம், அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு கிருபை, அவரே நமக்கு எல்லாம். எல்லாரும் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதே, என்னை தாங்கி என்னை காத்து என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆதாரம் நீ தானையா, ஆதாரம் நீ தானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதான் ஐயா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதான் ஐயா. எஸ் லார்ட், ஆதாரம் நீதான் ஐயா, ஆதாரம் நீதான் ஐயா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதான் ஐயா, கவலைகள் தீர காரணம்
மலை போற்றட்டும் அலையாக புரண்டு வந்தாலோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க எனக்கு துணையா நிக்கிறதுனால பயப்படவே மாட்டேன். தைரியமா இருப்பேன், ஜெயம் எடுப்பேன். சீடர்கள் படகுல போய்கொண்டிருக்கும் போது ஆழ்கடலிலே அலைகளினாலே பயமுறுத்தப்பட்டு ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்றவர்கள் கதறின போது ஆண்டவரே நீர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தி உடைய பிள்ளைகளை அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்த அதே தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். அதனால நாங்கள் பயப்படவே மாட்டோம். சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டோம். தோல்விகளை பார்த்து பயப்பட மாட்டோம். மிரட்டல்களை பார்த்து பயப்பட மாட்டோம். எல்லா விதமான உலகத்தின் கிரியைகளை பார்த்து பயப்பட மாட்டோம். நீங்க எங்களோடு கூட துணை நிற்பதினாலே அஞ்சவே மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆழ்கடல் அலை போன்ற துன்ப அலையாக புரண்டு வந்தாலும் ஆழ்கடல் அலை போன்ற துன்ப அலையாக புரண்டு வந்தாலும் ஆண்டவர் நீரன் துணை நிற்பதாலே அன்பரே
என் ஆதாரம் நீ தானையா, ஆதாரம் நீ தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீ தானையா. Say yeah.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய துதிகள் எல்லாமே உமக்கு மாத்திரம் தான் சுவாமி. நீங்க நடத்துறது போல ஒருத்தர் எங்களை நடத்த முடியாது. நீங்க நேசிக்கிறது போல ஒருவரும் எங்களை நேசிக்க முடியாது. இந்த நாளில் உங்களுடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தம் எங்க காதுகளிலே கேட்கும்படி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. Just open your mouth and ask God, Lord, speak to me this evening. என்னோடு கூட இந்த சாயங்கால வேளையில நீங்க பேசும்படியாக நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நீங்க பேசினா நான் திருப்தியா இந்த இடத்தை விட்டு போவேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். பேச போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.